ஓகே, ஆமா, இவங்க பிளேஸ்மெண்ட் தான் நீங்க என்னை வந்து பாத்திருந்தீங்க. சோ நான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் சொல்லி என்ன ஃபாலோ பண்ண சொன்னா, அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா ஆஃபர் வாங்கியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். சோ அத பத்தி நீங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. பிளேஸ்மெண்ட் வாங்கினது, என் மகன் பிளேஸ்மெண்ட் வாங்கினது ரொம்ப சந்தோஷம். எங்க நான் ஐடியில தான் என் பையன் முதல்ல ஒர்க் பண்ணினான். அப்ப நான் அப்ப பழனியில இருந்தேன், அவன் பிஜியில இருந்துட்டு எங்க ஒரு சென்டர் மூலமா போய் படிக்கலாம் படிக்கலாம் நிறைய சென்டர் பார்த்தான். அந்த சென்டர்னா அவனுக்கு வந்து திருப்தி கிடையாது. பெசன் டெக்னாலஜின்னு ஒரு சென்டர் பார்த்த உடனே எனக்கு போன் பண்ணான். அம்மா, ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டேன், இந்த பெசன் டெக்னாலஜி வந்து நல்லா இருக்கு, அதனால அங்க நல்லா சொல்லி கொடுக்குறாங்கம்மா, அதுல போய் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேனா. இப்போ நீ போய் எல்லாம் கம்ப்ளீட்டா அங்க கேட்டுக்கப்பா, விசாரிச்சுட்டு அப்புறம் ஜாயின் பண்ணிக்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அவன் வந்து விசாரிச்சுட்டு இந்த டெக்னாலஜியில வந்து ஜாயின் பண்ணான். ஜாயின் பண்ணிட்டு அது மூலம் படிச்சான். படிச்சுட்டு அங்க ட்ரைனிங் எடுத்த சார் சுந்தர் சார் வந்து அவனுக்கு நல்லா ஒரு கோச்சிங் கொடுத்தாரு. அதுக்கு மேல சுந்தர் சார் எதுவும் வந்து நாலேஜ் பாலாசா நாலேஜ் இல்லாம செய்யவும் மாட்டாங்க. நல்ல ஒரு டீச்சிங் அவருக்கு, வே ஆஃப் மெத்தடும் வே ஆஃப் டீச்சிங்கும் நல்லா இருக்கு. பாலா சார் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு அசூரன்ஸ் கொடுத்தாரு, அப்படியே இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டே இருக்கட்டும்மா, அவர் கண்டிப்பா ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிதான் என்கிட்ட சொன்னாரு. அதே மாதிரி அவர் எப்படி சொன்னாரோ அந்த வாக்கை நிறைவேற்றி கொடுத்தாரு. இந்த பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்து அந்த இன்ஸ்டியூட்ல ஒர்க் பண்றேன். அனைவருக்கும் பாலா சார் சார்பா நான் நன்றியும், என் மகன் சார்பாவும் நன்றியும் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.